மக்களே, நாட்டோட முதுகெலும்பாக கருதப்படக்கூடிய விவசாயம் இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்கள் டெல்லியில போராடிட்டு இருக்காங்க. டெல்லிக்குள்ள மக்கள் நிறைய மக்கள் திரண்டு வராங்க. அது டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுது, தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட டெல்லி சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம்லாம் உள்ள வர முடியுமோ அந்த பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடுப்பணைகள் போட்டு அங்க பல காவலாளிகளை நிக்க வச்சு உள்ள வர மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் புகைகள், துப்பாக்கி சூடு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு மக்கள் டெல்லிக்குள்ளேயும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. டெல்லிக்கு வெளியில ஹரியானா, பஞ்சாப்லாம் போன்ற பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் கடுமையா இருக்கு. இதுல ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் புகைகள்னால காயப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு விவசாய போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட போராட்டம் உக்கிரமடைஞ்சதுன்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு போயிட்டு நடந்துட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நாலு வாட்டி பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க. இந்த நாலு வாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா பலனளிக்கல. இதை பற்றின ப்ரீஃபாக நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ தான் ஸ்கிப்பனாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே மிஸ் பண்ணிட்டுருக்கோம். வாங்க நம்ம டீட்டெயிலாக வீடியோக்களை பார்க்கலாம். ஹலோ மக்களே, பிப்ரவரி 6ஆம் தேதி தொடங்கப்பட்ட போராட்டம் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடந்துச்சு 2020. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2020-2021 முதல் மாதம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டமே நடந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை கொண்டு போயிருந்தாங்க. இப்போ பிப்ரவரி 6 அப்படின்றதுனால கிட்டத்தட்ட அங்கே இருந்த விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டியே 13 மாதம் போச்சு. இப்போ இந்த வாட்டி குறைஞ்சி ஒரு 6 மாசமாச்சு போகணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மளிகை ஜாமான், ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு விட்டாங்க. ஸோ கேட்கறதுக்கு ரொம்பவே அச்சரியத்தை உண்டு பண்ணாலும், ஆனால் இது ரொம்பவே கஷ்டக்கூடிய விஷயம். நாட்டோட முதுகெலும்பாக கருதப்படக்கூடிய விவசாயம் எந்த அளவுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்றப்ப ரொம்பவே இழிவாக இருக்குது. இதை பற்றி பார்க்குறதுக்கு என்ன கவர்மெண்ட் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு பாஜக நிறைய விவசாயத்துக்கு நிறையவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு போராட்டம் நடத்தி தான் இந்த விளம்பரங்கள் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க கேட்குற ஒரு 12 கோரிக்கைகளை பாஜக அரசு நிறைவேற்றுறதுல கிட்டத்தட்ட நாலு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. நாலு வாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை பலன் அளிக்கல. இதனால் கோவப்பட்ட விவசாயிகள் கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற டிராக்டர், ஜேசிபி போன்ற வாகனங்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்குள்ளே வரத்துக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க. டெல்லியை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. சரி, மணல் முட்டை கம்பிகள்லாம் வச்சு, வேலியெல்லாம் வச்சு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளவே வர முடியாத அளவுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காவலர்கள் நிப்பாட்டி அந்த தொகை கொண்டு அந்த கேட்டை தாண்டி யார் உள்ளே வராங்களோ அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்துறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் போகணும் போட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பல டேமேஜ் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயமாக இருக்காங்க. இதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீர் போகவே கொண்டு நல்லா உயிரிழந்திருக்காரு. இது கேட்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க போராட்டம் இன்னும் தீவிரம் அடைஞ்சிட்டு தான் போயிட்டுருக்கு. நாலு வாட்டி கூட்டி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு கோரிக்கை கூட அவங்க நிறைவேற்றி தரல. இவங்க கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றினாங்க, அந்த போராட்டத்தை செஞ்சுருவாங்க. ஸோ கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அரசு இறந்து கட்டல. என்ன கருத்து கருத்து போயிட்டு அப்படின்னா, இந்த ஹரியானா, பஞ்சாப் போன்ற பகுதிகளில் பாஜக அரசு வந்து பார்த்தீங்கன்னா மது மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷன் காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரதுக்கு காங்கிரஸ் அரசு வந்து பார்த்தீங்கன்னா முன்னிட்டு இருக்காங்க. பாஜக அரசில் கிட்டத்தட்ட ஒரு 50 MLAக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இருக்காங்க. இங்கே ஒரு 30 MLAக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி இருக்காங்க. ஸோ மேலே ஒரு 18 MLA வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னா பாஜக மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரத்துக்கு காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக முயற்சி எடுத்துட்டுருக்காங்க. காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம், விவசாயிகள் பண்ணுற போராட்டம் தான் மெயினான பாஜக அடிவிடு பாஜகவுக்கு அடிவிடுவது முக்கிய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.